மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிட்ட போதும் வரத்து அதிகரிப்பு காரணமாக அணையின் நீர்மட்டம் 115 அடியை தாண்டியுள்ளது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் கர்நாடகாவில் உள்ள கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி அணைகள் நிரம்பியுள்ளன. இதன் எதிரொலியாக KRS அணையிலிருந்து உபரிநீர் திறப்பு 50,000 கனஅடி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. அதே சமயம் கபினியிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு 15,000 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 60,000 கனஅடியாக உள்ளது. 120 அடி உயரம் கொண்ட மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தற்போது 115.24 அடியாக உயர்ந்துள்ளது. மேலும் நீர் இருப்பு 86.081 TMC ஆக உள்ளது. டெல்டா பாசனத்திற்காக வினாடிக்கு 20,000 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. ஜனவரி 1 முதல் பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்த தமிழக அரசு தடை விதித்துள்ள நிலையில் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை பகுதியில் கைத்தறி பைகளை உற்பத்தி செய்யும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். ஊருக்கே சோறு போடும் விவசாயி பட்டினியால் வாடுகிறான். மனிதனின் மானம் காக்கும் நெசவாளி கோவணத்துடன் அலைகிறான். இன்று நேற்றல்ல, பல ஆண்டுகளாகவே இந்த நிலை தொடர்கதையாகி வருகிறது. ஒரு காலத்தில் கதர் ஆடைகளை மட்டுமே அணிந்திருந்த மக்கள் காலப்போக்கில் பாலியஸ்டர், நைலான், லெதர் என பல வகை ஆடைகளை உடுத்த ஆரம்பித்தனர். இதன் விளைவாக கைத்தறி தொழில் நலிவடைந்தது. தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் இந்த நெசவாளர்களின் வாழ்வில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஜனவரி 1 முதல் பிளாஸ்டிக் பைகளுக்கு தடை என்ற தமிழக அரசின் அறிவிப்பு. இங்க பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு வந்து ஜனவரி 1 தேதியிலிருந்து பிளாஸ்டிக் பைகளை தடை பண்ணிருக்காங்க. வரவேற்கத்தக்க விஷயம். அதுக்கு மாற்றா இப்ப நம்ம லேடிஸ் பயன்படுத்தக்கூடிய ஹேண்ட்பேக் இங்க நம்ம உற்பத்தி பண்றோம். இது பாத்தீங்கன்னா வாசபல் உள்ளது, டெய்லி யூஸுக்கு ஆகும். பிரைஸும் பாத்தீங்கன்னா லோ பிரைஸ்ல கிடைக்குது. ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் நெசவு தொழில் பிரதானமாக உள்ளது. இங்குள்ள நெசவாளர்கள் கூட்டுறவு சங்கங்களின் மூலமாக பருத்தி நூல் நூற்று அதனை பல வண்ண ஆடைகளாக நெய்கின்றனர். பருத்தி ஆடைகளுக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு குறைந்ததால் தற்போது இவர்கள் கைப்பை தயாரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். மற்ற கைப்பைகளைப் போலவே கைத்தறி துணியில் செய்யப்படும் பைகளும் பல வண்ணங்களில் கிடைப்பதுடன் நீண்ட காலம் உழைக்கிறது. இதனால் இந்த வகை பைகளை பயன்படுத்தி தங்களது வாழ்வாதாரம் அதிகரிக்க ஆதரவு தர வேண்டும் என்கிறார் லோகேஸ்வரி. இப்ப இந்த துணிப்பையில துணிப்பை தைச்சிட்டு இருந்து 20 வருஷமா தைச்சிட்டு இருக்கிறோம். இப்ப இந்த 2 மாசத்துல வந்து மக்கள்கிட்ட இது அதிகமா போய் சேருது. மக்கள் இது அதிகமா விரும்புறதுனால எங்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமா இருக்கு. சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்கும் பிளாஸ்டிக் பைகளுக்கு தடை விதித்த தமிழக அரசு அதற்கு மாற்றாக உள்ள துணிப்பைகளை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்க உதவ வேண்டும் என்பதே கைத்தறி நெசவாளர்களின் கோரிக்கையாக உள்ளது. News 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஈரோட்டிலிருந்து செய்தியாளர் அருண்குமார். இனி செய்திகளை துல்லியமாகவும் விரைவாகவும் தரும் எக்ஸ்பிரஸ் 18 துரித செய்திகளை பார்க்கலாம். பிரதமர் நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக வருகின்ற 23ஆம் தேதி ஆப்பிரிக்க நாடுகளுக்கு செல்கிறார். 5 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் முதலில் ருவாண்டா செல்கிறார். அங்கு 2 நாட்கள் தங்கியிருந்து ராணுவ ஒத்துழைப்பு தொடர்பான ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுகிறார். அதைத் தொடர்ந்து உகாண்டாவில் 2 நாட்கள் தங்கும் பிரதமர் அந்நாட்டின் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகிறார். கடைசியாக தென்னாப்பிரிக்காவின் ஜோஹன்ஸ்பர்க் நகரில் நடைபெறும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் 27ஆம் தேதி பங்கேற்கிறார். அப்போது சர்வதேச ஒற்றுமை, பாதுகாப்பு மற்றும் சர்வதேச பிரச்சினைகள் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து மற்ற நாட்டு தலைவர்களுடன் ஆலோசனை நடத்த உள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் மலாலிநத்தம் பகுதியில் 150 ஆண்டுகள் பழமையான ஆலமரம் பாரம் தாங்காமல் முறிந்து சாலையின் நடுவே விழுந்தது. சாலை விரிவாக்கப் பணிகள் காரணமாக ஆலமரத்தின் விழுதுகள் அகற்றப்பட்டன. இந்த நிலையில் பல்லாண்டுகளாக நிழல் அளித்து வந்த ஆலமரம் சாய்ந்தது. இதில் நல்வாய்ப்பாக யாருக்கும் எந்தவித காயமும் ஏற்படவில்லை. மரம் விழுந்ததால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மன்னார் வளைகுடா வழியாக இலங்கைக்கு கடத்த முயன்ற 4 கோடி ரூபாய் மதிப்பிலான கடல் அட்டைகளை போலீசார் பறிமுதல் செய்ததுடன் 2 பேரை கைது செய்தனர். மன்னார் வளைகுடா பகுதியில் கடல் அட்டைகள் கடத்தப்படுவதாக கடலோர காவல்படை காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அந்த பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டபோது சந்தேகத்திற்கு இடமான முறையில் நாட்டுப்படகில் 3 இருந்தனர். காவல்துறையினரை பார்த்ததும் கடலில் குதித்து தப்ப முயன்ற அவர்களில் 2 கைது செய்யப்பட்டனர். படகை சோதனை செய்ததில் 26 மூட்டைகளில் 4 கோடி ரூபாய் மதிப்பிலான கடல் அட்டைகள் இருந்தன. தப்பியோடிய 1 காவல்துறையினர் தேடி வருகின்றனா்.